கம்பன் வீட்டு கைத்தறியும் கவிபாடும்னு தமிழில் கேள்விப்பட்டிருக்கோம். மலையாளத்தில் மம்முட்டியும் அதை நிரூபிச்சிருக்காரு. அவர் வீட்டில் அவர் தம்பி மகன், அவர் மகனும் வந்துட்டார், அவர் தம்பி மகனும் வந்துட்டார். எல்லா துறையிலேருந்து கொண்டு வாங்கப்பா. விவசாய பெருங்குடி மக்கள், டீ ஆத்துறவங்க, பஜ்ஜி போடுறவங்க, இப்படி எல்லாத்தையும் கொண்டு வாங்க. நடிகர் வீட்லேயே நீங்கள் கதாநாயகனை தேடிட்டு இருந்தா எப்படி நல்லது அது? ஏன்னா எனக்கெல்லாம் ஒரு லட்சியம் மம்முட்டி கூட நடிக்கணும்னு. அப்படி ஒரு நடிகர், நடிக்க தெரியாத நடிகர். தமிழில் தான் அவர் கூட மூணு படம் நடித்து, மறுமலர்ச்சி, மக்களாட்சி, எல்லாமே 106 படம். மலையாளத்தில் எனக்கு கிடைக்கல, மிகப்பெரிய ஒரு ஏக்கம். இந்த பின்னாடி குஸ் குஸ்ன்னு பேசாமல் இரு குணாஜி. ஒளிப்பதிவு இயக்குனர், வர்ணனையாளரான குணாஜி அவர்களே, மற்றும் கதாநாயகன் ஸ்ரீகாந்த் அவர்களே, கதாநாயகி சந்திரிகா அவர்களே, அவங்க பிராவிலேயே ஜாக்கெட் தைச்சு போட்டு வந்திருக்காங்க. அவங்க அது ஒரு நடிகை, நமக்குள்ளே பாராட்டிக்கலாம். ஸ்ரீகாந்த் சொன்னாங்க, அதுக்காக மன்னிப்பு கேட்டார். கவர்னர் தான் போய் கணத்து தடவக்கூடாது பத்திரிகையாளரை. நாங்கள் சினிமாவில் மாமா மச்சான் அண்ணன் தம்பி உறவு கொண்டாடிக்குவோம். சூப்பர் ஃபிகர்னு சொன்னால் தப்பு ஒன்றும் இல்லையா? அதனால தப்பு இல்லை. மன்னிக்கப்படக்கூடிய குற்றம் அந்த குற்றமே கிடையாது. அதனால் குணாஜி, இனிமேல் நல்லா வர்ணனை பண்ணு. அப்படி ஓப்பனாக வர்ணனை பண்ணாமல் இளையமறை காயாக வர்ணனை பண்ணு. அற்புதமான கதாநாயகி. அதுவும் இந்த யூனிட் எங்கெங்கேருந்து கொண்டு வந்திருக்கு பாருங்கள். அவங்க பிறந்த ஊர் வந்து மெல்பர்ன், ஆஸ்திரேலியா. வளர்றது வந்து லாஸ் ஏஞ்சலாஸ். பாருப்பா எவ்வளோ கொடுத்து வச்சு மகாராஜா ஸ்ரீகாந்தும் அந்த ரியாஜும். எங்கெங்கேயோ வந்து அங்கேருந்தெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி கதாநாயகி கொண்டு வந்திருக்காங்க. அவங்க பேர் என்ன? லேனா. அவங்க மற்றும் காயத்ரி இசையமைப்பாளர். ஒட்டுமொத்த இந்த குழுவுக்கும் நான் நன்றி பாராட்டுகிறேன். சினிமாங்கிறது மொழி, இலக்கியம், நாடு, மொழி எல்லாத்தையும் தாண்டியது. அந்த வகையில் ஒரு 4 கோடி ரூபா போட்டு இவங்க படம் எடுக்கிறாங்க. அதை பாராட்ட இது ஒரு விழாவாக இருக்குது. இது என்ன கில்டில் உறுப்பினராக இருக்கீங்களா? ஃபிலிம் சேம்பர் ஆஃப் காமர்ஸ்லையா? தயாரிப்பு நிர்வாகம் இதில் உறுப்பினராக இருக்கீங்க? ப்ரொடியூசர் கவுன்சிலா? ப்ரொடியூசர் கில்டா? கில்டு. கில்டில் யார் தலைவர்? யாரும் வரலையா? வரணும். ஒரு காலம் இருந்தது, கவுன்சிலில் உறுப்பினராக இருந்தாங்கன்னா தலைவர், பொருளாளர், செயலாளர்னு வருவாங்க. ஒரு பக்கம் அதுக்காகவே தந்தி இந்த தின பேப்பர்களில் ஒதுக்கப்பட்டது. அதெல்லாம் இப்போ களவாடப்பட்டு விட்டுச்சு, மாறிடுச்சு. எப்படி அப்புறம் சினிமா உருப்படும்? அது மனக்குறைவாக இருக்குது. இப்போ ஒரு 5-6 படங்கள் வெளியாச்சு போன வாரம். சரியாக வசூல் இல்லை. காரணம் என்னென்னா, ஆராய்ஞ்சு பாக்கியில் ஒரு பெரிய படம், அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய படம் வருது. மக்கள் எல்லாம் ஒரு போதைக்கு தள்ளிடுறாங்க சினிமாவை. ஒரு இந்த மாதிரி படங்கள் எல்லாம் அப்புறம், அதாவது ஏன் ஓடலை நல்லா? அதாவது ஒரு படம் ஓடிச்சு, தெலுங்கில் 25 கோடி வசூல் பண்ண ஒரு படம், தமிழில் ரைட்ஸ் வாங்கி பண்ணாங்க. அதை விட தூக்கலாக எடுத்திருக்காங்க. பல விசை போட்டி போட்டு எடுத்தாலும் கூட படம் ஓடலை. காரணம், மக்கள்கிட்ட காசு இல்லை. சைனா எடுத்துக்கிட்டு போகிறான் படம் பார்க்க, தண்ணி அடிக்க, செல்ஃபோனை பிடுங்கிட்டு போகிறான். நாட்டு மக்களை ஆட்சியாளர்களும் சூறையாடி சூறையாடி இருந்தும் இந்த படங்கள் வெளியாகுது, சினிமாவை வாழ வைக்கிறாங்க ரசிகர்கள். இந்த மேடையின் மூலம் நான் ஒன்று சொல்லிக்குவேன். பெரிய பெரிய நடிகர்கள் படம் வருது, அதுக்கு காரணம், இப்போ இந்த படம் இவர் 4 கோடி போட்டால் அவர் அந்த பணம் வரணும், திரும்பி அவர் வரணும். எவ்வளோ பெரிய 2-3 வருஷம் மெனக்கட்டு எல்லா பணத்தையும் போட்டு எடுக்கிறாங்கன்னா, அந்த கட்டமைப்புகள் இருந்தாலும் நம்ம தெரியாமே நம்ம ஆட்கள் சூறையாடுறாங்க. 2000 ரூபா, 3000 ரூபா, 5000 ரூபா, 1000. இது பெரிய படங்களுக்கு இவ்வளவு பணம் கொடுத்து 4 மணி ஷோ, 5 மணி ஷோ, இது என்ன? சினிமாவை எங்கே கொண்டு போயிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. இது மக்கள் கலையாகவும் மக்களுக்கே மக்களுக்கானதாக இருக்கணும். இந்த 5000 ரூபா, 3000 ரூபா, 1000 ரூபான்னு கொடுத்து இவங்க படத்துக்கு போகிறாங்களா, இல்லை ப்ராஸ்டிடியூஷனுக்கு போகிறாங்களா? அதாவது விலை மாதர்கிட்ட போடுறதுக்கு தான் அவ்வளோ பணம் கொடுப்பாங்க. கிராண்ட் ரோட், பாம்பே கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது ஓமானத்து உதாரணத்துக்காக சொல்கிறேன், விலை மாத ரசிகர்கள் குறைவாக மதிப்பிடலை. சினிமா எங்கே போய்கிட்டு இருக்கு? எதுக்கு 5000 ரூபா, 1000 ரூபா, 2000 ரூபா? அரசாங்கம் என்ன நிர்ணயிச்சிருக்கு? 160 ரூபா, 60 ரூபா, அதுதானே? யாருங்க டிஸ்ட்ரிபியூட்டர், யார் இருக்காங்க? எனது மக்கள், இந்த தமிழக மக்கள், உலகம் முழுக்க யாராக இருந்தாலும் சரி,
அவர் 2000 கோடியில் எடுக்கப்பட்ட படமாக இருந்தாலும் சரி, 200 கோடியில் எடுக்கப்பட்ட படமாக இருந்தாலும் சரி, என் மக்களோட காசை புடுங்கிறதுக்கு கோவணத்தை அவுக்கிறதுக்கு யாருக்கும் அந்த உரிமை கிடையாது. நாளையில் இருந்து திரையரங்கில் 160 ரூபா 60 ரூபாய்க்கு தான் படங்கள் ஓட்டணும். எந்த தேட்டராக இருந்தாலும் சரி, நான் மனசு வலைக்கான இங்கு சவாலிட்டு சொல்கிறேன், நேராக போய் உதப்பேன். நாம் தமிழர் சேவக செந்தமிழன் சீமான் அறவழி போராட்டத்தில் தான் நாம் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும், அறவழி தான் நமது வழின்னு சொல்லிட்டு வர்றாங்க. அதில் மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனால் இந்த விஷயத்தில் அறவழி முறவழி இதெல்லாம் வேலைக்காகாது, உதவழி ஒன்று தான் வேலைக்காகும். என்னோட மக்கள்கிட்ட, ஏழைபாளைகள்கிட்ட, காசு இல்லாத மக்கள் 1 ரூபா 2 ரூபா 60 பைசா கொடுத்து தான் எம்ஜிஆர் சீமாக்குறாங்க. இந்த மக்கள் ₹2000 கொடுத்து பார்த்தவன் ஆக்க மாட்டாங்க, அதை புரிஞ்சுக்கணும். நான் எந்த காழ்ப்புணர்ச்சியிலையுமோ எந்த யாரையும் துதிபாடணும்னோ திட்டணும்னோ இதை சொல்லலை. இது அத்தியாவசியம். செந்தமிழன் சீமான் அவர் பேரை சொல்லிட்டாவே நாங்கள் சத்தியத்தின் பிள்ளைகள். இந்த இடத்துல கைத்தட்டணும். நீயே இப்படி நின்னா புக்கை வச்சுக்கிட்டு புக்கை வரும்போது உண்மையின் பிள்ளைகள், உண்மையை தான் பேசுவேன், சத்தியத்தை தான் பேசுவேன். இனிமேல் தமிழ்நாட்டில் இதுக்கெல்லாம் எவனை ஆர்டர் போடணும்னு அவசியம் இல்லை. என் மக்கள் கோவணை தவிர்த்து காசு கொடுக்கறத நான் இனிமேல் விட மாட்டேன். தமிழக மக்கள் விட மாட்டாங்க. கலை வாழணும், இந்த மக்கள் வாழணும், எல்லாரும் வாழணும். 5000 ரூபாய் 2000 ரூபாய் 1500 ரூபாய் கொடுக்க வச்சு ஒரு ரசிகர்னா, ரசிகர்னா ரசிகனுக்கு நெஞ்சில் தாங்கி தலைவா தலைவான்னு அலையிறவனுக்கு நீ சும்மா காட்டணும். சும்மா காட்டாத 160 ரூபாய் 20 ரூபாய் 60 ரூபாய் என்ன அரசாங்கம் ஒதுக்கிடுச்சு, எக்ஸ்ட்ரா அதுக்கு மேலே வாங்கக்கூடாது. டிக்கெட்டுக்கு மேலே எக்ஸ்ட்ரா யாரும் வாங்கக்கூடாது. அது மட்டும் கிடையாது, அப்புறம் என்ன புக் மை ஷோ ஹூக் மை ஷோ என்னடா அது, 30 ரூபா 50 ரூபா எவங்க அப்போ விட்டு காசு, யார் கொள்ளையடிக்கிறது? எந்த கார்ப்பரேட் நிறுவனம் மாமா வேலை பார்க்குறதுக்கு உனக்கு எதுக்கு 30 ரூபா 10 ரூபா? அது முதலாளிகள் புக் பண்ணாலும் சரி, ஏழைகள் புக் பண்ணாலும் சரி, என்னுடைய மக்கள் கலையாகும் மக்களுக்கு இந்த மக்களுக்கான காசை 10 பைசா அதிகம் கொடுக்க நான் விட மாட்டேன். நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அது நடக்க. சினிமா என்பது ஆதிக்கவாதிகளின் ஆதிக்க சக்திகளின் அரிப்பை அரியாசனத்தில் உட்காருகிற அரிப்பை தீர்க்கிற ஆடுகளம் அல்ல சினிமா. சாமானிய மக்களின் சட்டை பையில் இருக்கிற சிறிய பணத்திற்கு சந்தோஷம் கொடுப்பதுதான் சினிமா. அதிகமாக ஓடும், யோசிச்சு பாருங்க. ஒரே நாளில் போய் கொள்ளை டாஸ்மாகில் எவ்வளவு பாதிக்கிறான், அடிக்கிறவங்க யாருப்பா? அதாவது குடிகாரன், குடிகாரன்னாயும்பாங்க, ஆனால் அவன் இல்லாமல் இந்த அரசாங்கம் இல்லை, யாரையும் பாராட்டலை, ஊக்குவிக்கலை. 150 ரூபாயா 200 ரூபாயா ஒரு குவார்ட்டர் எவ்வளவு? வெரி குட், யூஆர் ரைட், அப்சல்யூட்லி ஐ அப்ரிசியேட் யூ. குவார்ட்டர் 115, அரை ஷோர் உண்மைதானா? 115 ஏதோ ஒன்று. அதுக்கு மேலே 200 ரூபாய்க்கு விற்றா விடுவானா? கடையை உடைக்க மாட்டான். டாஸ்மாகில் 115 ரூபா சரக்கை 200 ரூபாய்க்கு விற்றான்னா எந்த குடிமகனாவது விடுவானா? அதே மாதிரி நான் திரையரங்கு, எந்த திரையரங்கு 160 ரூபாய்க்கு மேலே டிக்கெட் வாங்கினானோ, பேலஸாக இருந்துட்டாலும் சரி, பல்லாவரத்தில் இருக்கிற வெற்றியாக இருந்தாலும் சரி, சேலமாக இருந்தாலும் சரி, 9962010555 எழுதிக்கிங்க, 9444210039 நம்பர் எழுதிக்கிங்க, வாட்ஸ்அப் அனுப்புங்க. எவன் விற்கிறான்? எந்த களவாணி பள்ளி இனிமேல் விற்கக்கூடாது. நான் யாருக்கும் திரையரங்குகளுக்கோ டிஸ்ட்ரிபியூட்டர்களுக்கோ கதாநாயகர்களுக்கோ எதிராகணுமான் அல்ல. சினிமா வந்து சீரழிஞ்சு போச்சு, வசூல் வரல, போதையை உண்டாக்கிட்டாங்க. போதையை விட டாஸ்மாக் ஏற்கனவே என்னென்ன இருக்குதுப்பா, மாவா குட்கா கஞ்சா இதில் மீண்டு எல்லாத்தையும் அடிமையாக்கி எல்லா காசையும் ஜிஎஸ்டி அது இதுன்னு, வேலை வாய்ப்பு இல்லை, எல்லாம் செத்து கிடக்கிறான். அவன் என்ன எங்கேருந்து காசு கொண்டு வர்றான்? தங்கச்சி இதை அடமானம் வச்சு, அதை வச்சு, இதை வச்சு. ஏ ரசிக, 5000 ரூபாய் கொடுத்து காலையில் 5 மணிக்கு பார்க்குறான்னா என்ன இது? எந்த அதாவது மாண்புமிக்க உச்சக நட்சத்திரம் ரஜினிகாந்த் அவர்களுக்கும், தனுஷ் அவர்களுக்கும், யாராவது விஷால் நமது
சங்கத்திலே வரண்டியில் இருக்கார் நடிகர் விசால் அவர்கள். அப்புறம் யார் யாருப்பா உச்சக நட்சத்திரம் வேறு பெரிய லிஸ்டில் இருக்கிறவங்க, விஜய் மற்றும் சிவகார்த்திகேயன் நண்பர்கள், அன்பு தம்பி அனைவருக்கும் நான் தாழ்வடைந்து இங்கே இருக்கிறம் கூப்பி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். அரசாங்கம் 160 என்ன விலையை நிர்ணயிச்சிருக்கிறதோ அந்த விலைக்கு மேலே இனிமேல் தமிழ்நாட்டில் அது எந்த பரங்கிமலை ஜோதியாக இருந்தாலும் சரி, பேல ஜோதியாக இருந்தாலும் சரி, என்ன போட்டிருக்கானோ அந்த கட்டணத்தில் இந்த மக்களை பார்க்க வைக்க வேண்டும். நீங்கள் வேண்டுகோள் விடுக்கணும், விடுத்தாலும் விடாட்டியும் அதிகமாக ஓடும், அதிகமாக ஓடும், எவ்வளோ வசூல் எவ்வளோ வேணாலும் பண்ணும். மக்கள் நின்று பார்ப்பாங்களா இல்லையா? இப்போ 1000 ரூபா கொடுத்து 2000 ரூபா கொடுத்து 1000 ரூபா கொடுத்து பார்த்துட்டு போனால் நல்லா இல்லாட்டி இவனுக்கு தான் ரிவீல்ட் அடிப்பாங்க. ஏதோ அவ்வளோ பணத்தை கொண்டே கொடுத்து என்னடா தேனும்பானு ஒழுகுது. சினிமா சினிமா இஸ் சினிமா. எங்கே கழட்டி ஒன்றுமா செருப்பா, அங்கே கழட்டி விட்டு வீட்டுக்குள்ளே போங்க. அதாவது 5000 ரூபா 6000 ரூபாய்க்கு வெளிநாட்டில் மக்கள் பார்க்குறாங்க. அந்த ஈழத்தமிழர்கள் 83 லட்சம் குட்டிமணி கண்ணை நோண்டி உயிரோட கத்தியில் குத்தி எடுத்து காலில் சுதந்திர ஈழத்தோட பார்க்கன்னு மிதித்து கலவரத்தை உண்டு பண்ணி 1000000 விரட்டி இன்றைக்கி 20 லட்சம் பேர் உலகெங்கும் 40 நாடுகளில் வாழ்கிறானே, அந்த தமிழ் 5000-6000 ரூபாய்க்கு டாலரில் பார்க்குறதுனால தான் எப்போ மசு உனக்கு 10 கோடி 20 கோடிக்கு விலை போகுது, விலை போகுதா இல்லையா? அந்த நாடற்ற நாடோடிகள் அங்கே போய் அந்த நாட்டின் குடியுரிமை பெற்று வாழ்ந்து அந்த டாலரில் அதே பணத்தை நீங்கள் இங்கே என்னோட இந்த மக்கள்கிட்ட இப்போ பிடுங்க ஆரம்பித்தா இதை நான் ஒருபோதும் ஒத்துக்க முடியாது, ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. சினிமாவை வாழ வைக்கணும்னா, சினிமாவை வாழ வைக்கணும்னா அந்த விலைக்கு மேலே அரசாங்கமே தடுத்தாலும் அதிகமாக வாங்கிக்கணும். முதல்ல அந்த அரசாங்கத்தை உதப்பேன், அடி உதவுற மாதிரி எதுவும் உதவாது. இன்றைக்கி நான் சேலஞ்ச் பண்ணுறேன், எப்போ யார் போடுறேன் ஓட்டம் என்ன இதனால் கைது பண்ணுறேன் ஓட்டம், முதல் அடி கை இருக்காது கால் இருக்காது எவனாக இருந்தாலும் சரி. டிக்கெட்டை 160-160 ரூபாய்க்கு மேலே யாரும் விற்கக்கூடாது, படங்கள் ஓடணும். எல்லாரும் இப்போ அடுத்த படம் எப்போ வரும் அப்படின்ட்டு இது ஒரு போதையாக்கி தொலைக்காட்சியில் விளம்பரத்தை உண்டு பண்ணி எப்படா அந்த படம் வரும்னு மற்ற படத்தை பார்க்க மாட்டேங்கிறான். கையில் காசு இல்லை, காசு இருக்கா மக்கள் கையில்? ஃப்ளோவாக இருக்கணும். அதில் ஒரு பிரதமர் வந்து நாதாரி இப்போ எல்லாத்தையும் மார்வாடிக்கும் குஜராத்திகளுக்கு வாங்கி கொடுத்துக்கிட்டு கோவணத்தை உருவிக்கிட்டு இருக்கான். ஒரு சிஎம்ஐ கொலை பண்ணிட்டு இந்த நாடு நாடட்டு நிற்கிது, 2 கோடி தென்னம் பிள்ளைகளை இழந்து நிற்கிறோம், எல்லாம் மரங்கள் சாஞ்சு கிடக்கு. நம்ம சினிமா வாழணுண்டா அவன்ட்டு ரசிகர் மன்ற ஆரம்பி ஆரம்பி எனக்கு அதிகமாக கொண்டாந்து கொடு. வாட் நான்சென்ஸ்!